இப்ப கிணத்துல இறங்க போறான், கிணத்துல தண்ணி இல்ல ஆனா கயிறு பிடிச்சு இறங்க போறான். அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மண்ணடு முங்கி கீழே தரையில தானே நிக்க. அது கொஞ்சம் கை வலிக்கும். அவர் ரெண்டு தொப்ப இல்ல, இறங்க தொப்ப இருக்கலாம். கிணத்துல இறங்கி பழகுறாங்க. செல்லின்னு வாய்ப்பே இல்ல. இறங்குறது இறங்கிடலாம், யாருதான் கஷ்டம். யாருதான் கஷ்டம். பருத்தி எடுக்கையில பருத்தி அது வழியே இறங்கினா. இப்ப வந்து இங்க எங்க சித்தப்பா வந்து இதுல மிதிச்சிருக்காங்க கயிறுல. ஆனால் இந்த கயிறை பிடிச்சிட்டே ஏறலாம். இப்போ மிதிச்சிருந்தா வந்து அந்தளவுக்கு இழுக்காது. இப்போ நம்ம கயிறை கையில் பிடிச்சி இழுத்தா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி மிதிச்சிருந்தா ஈஸியாக ஏறிடலாம். இப்போ அவன் ஏற போகிறான் அந்த கயிறில். எழு ஏறல. ஆ கனகராஜ் ஏறு. பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து மிதிச்சிருந்தா தெரியாது அப்படின்னாங்க. வேறு இங்கே எதுவும் பிடிக்கல கயிறு எதுவும். இது வச்சு தான் ஏறலாம். ரெண்டு ஆள் வேணாலும் ஏறலாம், ஒன்றுமே வேண்டாம். ஆ யாருதே தெரியல என் கால் மிதிக்கு. வெயிட்டு இழுக்கவே இல்லை. பாம்பு கிடைக்கும் மேலே.
சொல்ல டிக்டாக் அக்கவுண்ட் இல்ல டிக்டாக் லைஃப்ல வந்து வரம்பு இல்லன்னு இல்லையா நிறைய படியெல்லாம் இருக்கு, நின்று ஏறிடலாம். ஆனா அந்த சைடு எதுவுமே இல்ல, அது அது ஏறதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அத கனி ஏற போறான். அதுல பாத்தீங்கன்னா கயிறு மட்டும் பிடிக்கணும். இந்த சைடு ஏறினா கொஞ்சம் கல்லுலாம் இருக்கு, பிடிச்சு ஏறிடலாம். அதுல ஃபுல்லா கை பேலன்ஸ்ல தான் ஏறணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. நாளைக்கு மோட்டரு கீழே இறக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங், ஆர்மி ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. கிணத்துல இறங்கி ஏறிட்டான். எல்லாமே கை பேலன்ஸ்ல தான் ஏறணும், அவ்வளவுதான்.